நம்ம எல்லாத்துக்கும் முரண்படாமல் சிலதுக்கு தான் முரண்படுறோம், எல்லாத்துக்கும் முரண்படுறதில்ல. நமக்கு பிடித்தமாக ஏதாவது நிகழ்ந்ததுன்னு சொன்னால் வெரி குட், நீட்டுச்சில் ஏற்றுக்கிடுறோம். நமக்கு பிடிக்கலையா நம்ம முரண்பட்டுறோம். அப்போ நம்ம முரண்பாட்டுக்கு எது ஆதாரமாக இருக்குதுன்னு சொல்லி சொன்னால், நம்முடைய எது பிடிச்சிருக்கோ எது பிடிக்கலையோ அதை அனுசரித்து தான் நம்முடைய முரண்பாடே செயல்படும். பிடிச்சிருந்தால் வச்சுக்கிடுறோம், பிடிக்கலைன்னா முரண்படும். இதுதான் நம்ம முரண்பாட்டுக்கு ஆதாரமாக இருக்குது. அப்போ நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு வந்துடுறோம். பிடிச்சிக்கிறது பிடிக்காது எதுன்னு நம்ம வந்துடுறோம். இப்போ எது நமக்கு பிடிச்சிருக்கு, எது நமக்கு பிடிக்கலை. நமக்கு இன்பமாக இருந்தால் பிடிக்குது, துன்பமாக இருந்தால் பிடிக்கலை. இன்பம் வந்து நமக்கு ஒரு சுகமாக இருக்குது. இன்பம் வந்துன்னு சொல்லி சொன்னால் நமக்கு பிரச்சனை கிடையாது, தன்னை மறந்து போயிடுறோம். நம்ம இன்பம் வந்துன்னு சொன்னால் நம்ம கொஸ்டினே பண்ணுறதில்ல, ஏன் எனக்கு இன்பம் வந்ததுன்னு சொல்லி கொஸ்டின் பண்ணுறதில்ல. ஒருத்தர் வந்து நமக்கு ஒரு மகிழ்ச்சியாக ஒரு செய்தியை சொல்கிறார், ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயத்தை கொடுக்குறது, ஏதாவது மகிழ்ச்சியை ஏற்படுத்துகிறாருன்னு சொல்லி சொன்னால், எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ எனக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்துவா நீ சொல்லி நம்ம ஒரு குற்றம் சாட்ட மாட்டோம். எப்படி நீ எனக்கு மகிழ்ச்சியை தரலான்னு சொல்லி நம்ம யார்கிட்டையும் சண்டை போட மாட்டோம். நமக்கு யாராவது துன்பம் கொடுத்துட்டாலோ, ஒரு துன்பம் ஏற்பட்டால் தான் நம்ம வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறோம். அப்போ நம்ம என்ன சொன்னால், நம்முடைய போக்கிலே வந்து ஒரு இன்பத்தை நாடுற போக்கு, ஒரு சுகத்தை நாடுற போக்கு நமக்கு இருந்துட்டு. அப்போ நம்முடைய சுகத்தை நாடக்கூடிய, ஒரு இன்பத்தை நாடக்கூடிய போக்கு தான் வந்து துன்பத்தை வெறுக்கிறதுக்குள்ள ஒரு ஏற்பாடை நமக்கு பண்ணுது. இன்பமானதுன்னா வேணும், துன்பமானது வேண்டான்னு. இப்போ இதான் என்னென்னு சொல்லி சொன்னால், திருவள்ளுவர் ஒரு திருக்குறள் சொல்கிறார், துன்பம் இல்லாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லி அவர் திருக்குறளில் ஒன்று சொல்கிறார், இன்பத்துள் இன்பம் விளையாதான் துன்பத்துள் துன்பம் உறுதல் இல்லைன்னு சொல்லி சொல்கிறார். அவர் இதைத்தான் சொல்கிறார், நீ இன்பத்தை டிமாண்ட் பண்ணி இன்பத்தையே நாடிட்டு இருந்தான்னு சொல்லி சொன்னால் துன்பத்திலேருந்து தப்பிக்கவே முடியாது நீ சொல்லிடுறார். சரி, இப்போ நம்ம என்ன பண்ணுறது? இப்போ நமக்கு பிரச்சனை என்னன்னு சொல்லி சொன்னால், இன்பம்தான் பிரச்சனையாக இருக்குது. இன்பத்தை நம்ம டிமாண்ட் பண்ணாமல் இருந்தோம்னு சொல்லி சொன்னால் நம்ம பிரச்சனை இல்லாமல் இருந்துடலாம். அப்போ இன்பத்தை டிமாண்ட் பண்ணுறது தான் எல்லாம் பிரச்சனைக்கும் காரணமாக இருக்குது. இன்பத்தை டிமாண்ட் பண்ணாமல் இருக்கிருந்தான்னா பிரச்சனை சால்வ் ஆயிடுது. புத்தர்னு சொல்கிறாருன்னு சொன்னால், ஆசை தான் துன்பத்துக்கு காரணம், ஆசைப்படாமல் இருந்தால் துன்பமே இல்லைங்கிறார். அப்போ நம்ம மனசு என்ன பண்ணுது? அப்போ ஆசைப்படாமல் இருப்போம், ஆசைப்படாமல் இருக்கிறது தான் கரெக்டு. இன்பத்து மேலே நாட்டம் இல்லாமல் இருப்போம், துன்பத்திலேருந்து விடுபட்டுடலாம்னு சொல்லி நம்ம மனசு வந்து டிமாண்ட் பண்ணுது. இப்போ இது என்ன இதை காட்டுதுன்னு சொல்லி சொன்னால், இன்பத்தை டிமாண்ட் பண்ணாமல் இருந்தான்னா ஒரு நல்ல நிலை கிடைக்கும், ஒரு துன்பம் இல்லாத நிலை கிடைக்கும், அந்த நிலை தான் எனக்கு வேணும். ஆசை இல்லாமல் இருந்தோம்னு சொல்லி சொன்னால், ஒரு துன்பம் இல்லாத நிலை கிடைக்கும், அந்த நிலை தான் எனக்கு வேணும்னு சொல்லி ஒரு துன்பம் இல்லாத நிலை மேலே ஆசைப்படுறோம். ஒரு துன்பம் இல்லாத நிலை தான் நமக்கு இன்பமாக இருக்குதுன்னு சொல்லி அது ஏதோ ஒரு வகையில் ஒரு டபுள் ப்ளே பண்ணிடும். ஒரு இன்பத்தை நாடுற போக்கு வந்து இப்படி ஒரு வேஷத்தை எடுத்துக்கிடுது, ஒரு ஆசைப்படுற போக்கு வந்து இப்படி ஒரு வேஷத்தை போட்டுக்கிடுது. ஆசையிலேருந்து விடுபடணுங்கிறதே இன்னொரு ஆசையாக தான் இருக்குது. இன்பத்திலேருந்து விடுபடணுங்கிறதே வந்து அது இன்னொரு இன்ப நாட்டமாக தான் இருக்குது. அப்போ நாம் என்ன பண்ணிடுறோன்னு சொல்லி சொன்னால், ஏதோ ஒரு போக்கத்தில் நம்முடைய வந்து ஒரு இன்ப நாட்டம் நமக்கு இருந்துக்கிட்டே இருக்குது, ஒரு சுகத்தை நாடக்கூடிய போக்கு நமக்கு இருந்துகிட்டே இருக்குது. இப்படி இப்படியெல்லாம் நடந்துன்னு சொல்லி சொன்னால் நம்ம சுகமாக இருக்கலாம், இப்படிலாம் நடந்தான்னு சொன்னால் நம்ம இன்பமாக இருக்கலாம்னு சொல்லி நம்முடைய செயலினுடைய ஒவ்வொரு இயக்கமுமே இன்பத்தை நாடுறதும் ஆசைப்படுறதும், அந்த ஆசையுமே என்ன சொன்னால் இன்பத்தை நாடி தான் ஆசைப்படும், துன்பத்துக்கு யாரும் ஆசைப்படுறது இன்பமாக இருக்கணும்னு சொல்லி ஆசைப்படும். அப்போ நம்முடைய ஒவ்வொரு இயக்கமுமே வந்து இன்பத்தை டிமாண்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்குது, ஒரு சுகத்தை டிமாண்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்குது.
நம்ம துன்பத்திலேருந்து விடுபடணுங்கிறதே வந்து என்னென்னு சொல்லி சொன்னால் அதே ஒரு இன்ப நாட்டம் தான். அது இப்போ நம்மளுடைய தலைப்பே அதுதான், டென்ஷன்லேருந்து விடுபடுறதுனா என்ன, எப்படி விடுபடுறது, கவலைகள்லேருந்து எப்படி விடுபடுறதுன்னு சொல்லி சொன்னால் அதனுடைய மையமே இப்படி தான் ஆரம்பிக்குது. இப்படி விடுபட்டால் நான் சகமாக இருப்பேன், இப்படி விடுபட்டால் எனக்கு பிரச்சனை இல்லை, நிம்மதியாக இருப்பேன்னு சொல்லி அதை நம்ம டிமாண்ட் பண்ணுறோம். அப்போ நம்முடைய பிரச்சனையினுடைய மையமே அங்கே தான் இருக்குது. நம்ம டிமாண்டு வந்து எங்கே புறப்படுது, நம்முடைய பிரச்சனைகள் எங்கே ஆரம்பிக்குது, ஆணிவேர் எங்கே புறப்பட்டு வருது, இந்த அடிமரம் எங்கே ஆரம்பிக்குதுன்னு சொல்லி சொன்னால் நம்முடைய இன்ப நாட்டத்தில் தான் ஆரம்பிக்குது. அப்போ நம்ம எதை செய்தாலும் அங்கே வந்து அந்த இன்ப நாட்டம் தான் வந்து அதை செயலுக்கு கொண்டு வரும். அந்த இன்ப நாட்டம் தான் ஒரு டிமாண்டுக்கு கொண்டு வருது, இன்ப நாட்டம் தான் வந்து ஒரு செயலை கொண்டு வரும். அப்போ நம்ம என்ன தான் செய்கிறது, இன்னும் பிரச்சனை சால்வ் ஆகணும், ஆனால் நம்ம என்ன ஒரு அடி எடுத்து வச்சாலும் அந்த அடி வந்து தப்பாயிடும், மிஸ் ஆயிடும், அது நம்மளை நாமளே இடர வச்சிருது, நம்மளை நாமளையே தவிக்க வச்சிருது. அப்போ என்ன செஞ்சால் பிரச்சனை சால்வ் ஆகும், ஏன்னா நம்ம முயற்சி எடுத்தோம்னு சொன்னால் அந்த முயற்சியே வந்து பிரச்சனையை வலுவூட்டுற மாதிரி அமைஞ்சு போயிருக்கு. நம்ம கேள்வியே, நம்முடைய அணுகுமுறையே, நம்முடைய ஆராய்ச்சியே வந்து இன்பத்தை நாடுற ஒரு போக்கை அடிப்படையாக கொண்டு தான் அமைஞ்சிருக்கு. அப்போ அது எப்படி அது வெற்றியை கொடுக்க முடியும், நம்ம அடிப்படையில் ஒரு தப்பு பண்ணோம்னு சொன்னால் அந்த தப்பு தான் தொடர்ந்து வரும். அப்போ ஒரு பேசிக்கலாக வந்து ஒரு தப்பான கட்டடத்தை தப்பான இடத்துல அஸ்திவாரம் போட்டு அது கட்டணம் கட்டினா, எவ்வளோ கட்டணம் கட்டினாலும் அது நமக்கு சொந்தமான கட்டணம், அடுத்த இடத்துல போய் அஸ்திவாரம் போட்டு கட்டினானா என்ன பிரயோஜனம் இருக்குது, அது நம்ம கட்டடம் இல்லை. அப்போ நம்ம வந்து தப்பாக வந்து ஒரு அணுகுமுறை நம்ம ஆரம்பித்தோன்னு சொல்லி சொன்னால் அது தவறில் தான் முடியும். அப்போ நம்ம எந்த முயற்சி எடுத்தாலும் அது தப்பை தான் கொண்டு முடியுது, அது வெற்றி பெறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்போ நம்ம என்ன செய்கிறதுக்கு என்ன இருக்குது, நம்ம என்ன தான் செய்ய முடியும், இப்போ இதில் வந்து உண்மையில் அங்கே நம்ம செய்கிறதுக்கு ஒன்றுமே இல்லைங்கிறத தெரிஞ்சால் போதும். நம்ம எந்த முயற்சி பண்ணாலும் அது வெற்றி பெறதுக்கு வாய்ப்பே இல்லைங்கிறத நம்ம மனப்பூர்வமாக தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்லி சொன்னால் இந்த மனசு வந்து முயற்சியே அதுக்கப்புறம் மேற்கொள்கிறதுக்கு அவசியமே இல்லை. மேற்கொண்டானா அது முடிஞ்சாது, அது மேற்கொண்டு முயற்சி பண்ணணும்னு சொன்னால் ஃபெயிலியர் தான் ஆகும், தப்பு தான் ஆகும், அந்த பிரச்சனை தான் இன்னும் அக்ரவேட் ஆகும் பொழுது நாம் அதை செய்ய மாட்டோம். ஒரு இடத்துல தீ பிடிச்சி எரியுது, ஐயா தண்ணியை ஊற்றுங்க, எல்லோரும் தீ அணைஞ்சிரும்னு சொல்லி தண்ணியை ஊற்றுறோம், அது தூக்கி நம்ம ஒரு வாளியில் தண்ணி இருக்குன்னு நினச்சி ஊற்றினான்னு சொன்னால் அது தண்ணிக்கு போல மண்ணெண்ணெயாக இருந்துன்னு வச்சுக்கிடுங்க, அது ஊற்றுனா என்ன கொஞ்சம் நெருப்பு பற்றி தான் எரியும். அப்போ நம்ம செய்கிறக்க ஒன்றும் இல்லை, நம்ம எதையோ ஒன்று செய்கிறோன்னு நினச்சி நெருப்பு என்ன கொஞ்சம் அதிகப்படுத்திடுறோம். அப்போ அங்கே நமக்கு செய்கிறக்க அங்கே எதுவுமே இல்லைன்னு நம்ம கண்டுபிடிக்கும் பொழுது அப்போ என்ன நிகழுது, நம்ம செய்கிறக்க ஒன்றும் இல்லைன்னு நிகழ்ந்தோன்னு சொல்லி சொன்னால் அந்த பிரச்சனை என்ன ஆகுது. இப்போ நம்ம வந்து ஒரு பிரச்சனையை ஆரம்பிக்கிறோம், கவலைகளையும் டென்ஷன்லேருந்து விடுபடுறது எப்படின்னு சொல்லி பிரச்சனை ஆரம்பிக்கும், மேற்கொண்டு நம்மளால் பண்ண முடியாது, பிரச்சனையை வந்து சால்வ் பண்ணுறதுக்கு நம்மளால் முடியாது, நம்ம சக்தியே இல்லைன்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சதுக்கு பிறகு சரி பிரச்சனையிலேருந்து விடுபட முடியாதுன்னு சொல்லி நம்ம முடிச்சிடுறதானா, அப்போ பிரச்சனை எப்படி தான் சால்வ் ஆகுது. ஒரு முறை வந்து ஒரு நண்பர் ஒரு அவருடைய பிரச்சனையை சொல்லி கேள்வி கேட்டார். எனக்கு வந்து ரொம்ப சுலபமாக கோபம் வந்துடுது, ஆனால் அந்த கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப சிரமமாக இருக்குது, இப்போ எப்படி இதை சரி பண்ணுறது, கோபப்படுறது எளிதாக இருக்குது, கண்ட்ரோல் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது, இப்போ எப்படி நான் அதை சால்வ் பண்ணுறது. இப்போ அவர்கிட்ட வந்தேன்னு சொல்லி சொன்னால் ஐயா உங்களுக்கு சிரமமானதை நீங்கள் செய்யவே வேண்டாம், கண்ட்ரோல் பண்ணுறது கஷ்டமாக இருக்கிறீங்க, கஷ்டமே நீங்கள் கண்ட்ரோலே பண்ண வேண்டாம், உங்களுக்கு சுலபமானது கோவப்படுறதுன்னு நீ சொல்கிறீங்க, சுலபமானதை கூட கொஞ்சம் நேரம் செஞ்சு காட்டுங்க, நீங்கள் கஷ்டமானதை செய்ய சொன்னால் கஷ்டம், சுலபமானதை உங்களால் செய்ய முடியும் தானே, கோவப்படுறது சுலபம்னு சொல்கிறீங்க, காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் கோபமாக இருந்து காட்டுங்க, இது அப்போ தான் என்னன்னு சொல்லி சொன்னால் உண்மையிலே நம்ம நினைக்கிறோம்
நமக்கு வரக்கூடிய உணர்வுகளையும் உணர்ச்சிகளையும் வந்து நாம் தள்ளி விட்டால் தான் அது போகும், நாம் சரி பண்ணால் தான் அது போகும்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கோம். உண்மையில் எல்லா உணர்வுகளுமே அதனுடைய ஆயுள் வந்து அரை வினாடி தான். நாம் அதை எதிர்த்து போராடி அதை சரி பண்ணணும்னு நினைக்கிறதுனால தான் அதுக்கு உயிர் கொடுத்துட்றோம். எல்லா உணர்வுகளுமே தானாகவே சரியாயிருது, நாம் ஒன்றும் சரி பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம தேவையில்லாமல் மூக்கை நுழைச்சிக்கிட்டு மூக்கு அடிபட்டு மூக்கில் ரத்தம் வர ஆரம்பிச்சிடும். ஒன்றுமே பண்ண வேண்டியதில்லை, ஒன்றுமே பண்ண வேண்டாத விஷயத்துக்கு நம்ம ஏதோ ஒன்று பண்ணிகிட்ருக்குறோம். அப்போ நம்ம வந்து எதையாவது செய்கிறது மூலமாக தீர்வாகணும்னு சொல்லி சொன்னால் செய்கிறதுனால தான் பிரச்சனை ஆகிட்டுருக்கு. நம்ம செய்யலைன்னு சொன்னால் பிரச்சனை சால்வ் ஆயிடுது. உண்மையில் நமக்கு வேண்டியது சால்வேஷன், அது எப்படி வந்தாலும் என்ன, நீங்கள் செஞ்சு வந்தாலும் சரிதான் செய்யாமல் வந்தாலும் சரிதான், நமக்கு உண்மையில் சால்வ் சால்வேஷன் கிடைக்கும். ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம எதையாக ஒன்று பண்ணி தீர்வு பெறணும்னு நினைக்கிறோம். நம்ம பண்ணி தீர்வு பண்ண முடியாதுங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னு சொல்லி சொன்னால் தீர்வு தானாக நிகழும். அப்போ இந்த தீர்வு வந்து தானாக நிகழ்கிறதுக்கு நம்ம இடைஞ்சல் பண்ணாமல் இருந்தப்போ நான் தான் தீர்வு பண்ணுவேன்னு நினைக்க அந்த தீர்வு இன்னும் டிலே ஆகிட்டு தான் போயிட்டுருக்கு. அப்போ தீர்வு பண்ண முடியாதுன்னு சொல்லி நம்ம தரப்பில் நம்ம ஒதுங்கிக்கிட்டோம்னு சொல்லி சொன்னால் அந்த தானாக தீர்வு நடக்கிறதுக்கு நம்ம இடையூறு பண்ணாமல் இருந்தோம். அப்போ அந்த தீர்வு வந்து தானாகவே நிகழுது. எந்த உணர்வாக இருந்தாலும் சரி, கோபமாக இருந்தாலும் சரி, பயமாக இருந்தாலும் சரி, துக்கமாக இருந்தாலும் சரி, எல்லாம் ஒரே ரூல் தான். எந்த உணர்வாக இருந்தாலும் அரை வினாடிக்கு மேலே அது இருக்கிறதுக்கு அதுக்கு ரைட்டே கிடையாது. எல்லா உணர்வுகளும் வந்து அதுவாகவே மறைஞ்சு போயிடும். நாம் இன்டர்ஃபியர் பண்ணுறதுனால தான் அது இன்னும் கொஞ்சம் உயிர் பெற ஆரம்பிக்குது. இப்போ நம்ம மிளகாலாம் நெருங்கிக்கிட்டு இருக்கு, இடி மின்னல்ங்கிறதெல்லாம் ஒரு சர்வசாதாரணமான நிகழ்ச்சி, எல்லாருக்குமே இடி மின்னலை பற்றி தெரியும். ஒரு மின்னல் வந்து பளிறிட்டு வெட்டும், ஒரு நாலஞ்சு வினாடி கழித்து தான் அந்த இடி ஓசையை நம்ம கேட்கும். நம்ம எல்லோரும் என்ன பண்ணோம்னு சொன்னால் அந்த மின்னல் வெட்டும்போது அதை நம்ம கண்டு பயப்பட மாட்டோம், அந்த இடி ஓசைக்கு தான் பயப்படும். இடி நம்ம இடி ஓசை கேட்கும் பொழுது நம்ம தலையில் விழுந்துருமான்னு சொல்லி காதை பார்த்தோம். ஆனால் உண்மையில் வந்து என்னன்னு சொல்லி சொன்னால் எந்த ஓசையை நம்ம கேட்குறோமோ, எந்த இடி ஓசையை நம்ம கேட்குறோமோ அந்த இடி வந்து நம்ம தலையில் உள்ளதுக்கு சான்ஸே கிடையாது. ஏன்னு சொல்லி சொன்னால் அந்த மின்னல் வெட்டும் பொழுது அந்த இடி முடிஞ்சு போயிடுது. அந்த ஒளியினுடைய வேகம் வந்து அதிகம், அதனால் அந்த ஒளி முதல்ல நமக்கு வந்து சேருது. அந்த சவுண்டினுடைய வேகம் குறைவு, அதனால் அது கொஞ்சம் லேட்டாக நமக்கு வந்து சேருது. உண்மையில் அந்த சவுண்டு நம்மகிட்ட வந்து சேரும் பொழுது அங்கே இடி முடிஞ்சு போயிட்டுது. அந்த மின்னல் வெட்டும் போதே இடி முடிஞ்சிருது. அதே மாதிரி தான் நமக்கு வரக்கூடிய உணர்வுகள் எல்லாமே, எல்லா உணர்வுகளும் அன்கான்சியஸாக தான் வருது, நம்மளை அறியாமல் வருது. இப்போ இந்த ஒரு துக்கமாகட்டும், பயமாக இருக்கட்டும், கோபமாக இருக்கட்டும், இது எல்லாமே அன்கான்சியஸாக வருது. நமக்குள்ளேருந்து அடிமனசிலிருந்து அன்கான்சியஸாக நம்மளை அறியாமல் வருது. நாம் வந்து கொண்டு வரணும்னு கொண்டு வரதில்லை, ஒரு கோபப்படன்னு கோபப்படுறதில்லை, நம்மளை அறியாமல் கோபம் வருது, நம்மளை அறியாமலே பயம் வருது, நம்மளை அறியாமலே துக்கம் வருது. ஏன்னா நாம் விரும்புகிறோம்னு சொல்லி நம்ம விரும்பி கொண்டு வரலை. நாம் வந்து துக்கம் இல்லாமல் இருக்கணும், பயம் இல்லாமல் இருக்கணும், கோபம் இல்லாமல் இருக்கணும்னு கூட நினைக்கலாம். ஆனால் அது எதெல்லாம் நம்மளை கேட்குறதில்ல, நம்மளை அறியாமலே அன்கான்சியஸாக வெளிப்படுது. ஆனால் அது அன்கான்சியஸாகவே இருக்கிற கடைசிறைக்கு அன்கான்சியஸாகவே இருக்கிறதில்ல, அன்கான்சியஸாக புறப்பட்டு அது கான்சியஸுக்காக வந்து அப்படி மறைஞ்சு போயிடுது. அது கான்சியஸாக வந்து நமக்கு தெரியும் போதே அது மறைஞ்சு போயிடுது. நம்ம எப்போ வந்து நம்ம கோவப்படுறோங்கிறது தெரிகிறோமோ, எப்போ நம்ம பயப்படுறோங்கிறது தெரிஞ்சிருதோ, எப்போ வந்து நம்ம துக்கப்படுறோன்னு தெரிஞ்சிருதோ அந்த வினாடி அது மறைஞ்சு போயிடுது. அது மறையும் போது தான் நமக்கு தெரியுது, தன்னை வெளிக்காட்டிட்டு அது மறைஞ்சு போயிடுது. ஆனால் அப்படி மறைஞ்சு போனதே நம்ம என்ன பண்ணிடுறோம், ஃபர்தராக நம்ம உயிர் கொடுத்துறோம். இது எனக்கு வேணும், இது எனக்கு வேண்டாம்னு சொல்லி நம்ம உயிர் கொடுத்துறோம். அப்படி நம்ம உயிர் கொடுக்காமல் இருந்தோம்னு சொல்லி சொன்னால் அது தானாகவே மறைஞ்சு போயிடும், நம்ம சால்வ் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. இப்போ நம்ம வந்து நமக்கு
துக்கங்கள் துயரங்கள் வருதுன்னு நம்ம பார்க்குறோம். இந்த துக்கங்கள் துயரங்கள் வர்றது ஏன் வருது? எல்லா நேரத்துலையும் எல்லா துக்கமும் வர்றதில்லை, எல்லா நேரத்திலும் துயரங்கள் வர்றதில்லை, எப்போ எல்லா நேரத்துலையும் பயமோ பிரச்சனையில் வர்றதில்லை. சில நிகழ்ச்சிகள் வந்து நமக்கு பிடிக்குது, சில நிகழ்ச்சிகளை நமக்கு பிடிக்கலை. நம்ம பிடித்தமான நிகழ்ச்சி நடந்துன்னு சொன்னால் மகிழ்ச்சி அடைவோம், நமக்கு பிடித்தம் இல்லாத நிகழ்ச்சி நடந்துன்னு சொன்னால் வருத்தப்படுவோம் அல்லது பயப்படுவோம் கோவப்படுவோம் என்ன தவணை பண்ணுவோம். அப்போ இந்த நிகழ்ச்சிகளுக்கும் நம்முடைய மன உணர்வுக்கும் ஏதோ ஒரு வகையில் தொடர்பு இருக்குது. உண்மையில் அந்த மன உணர்வுக்கும் அந்த நடக்கக்கூடிய நிகழ்ச்சிக்கும் என்ன தான் தொடர்பு? இப்போ நான் நிகழ்ச்சி வந்து ஒரு நமக்கு பிடித்தமான நிகழ்ச்சி நடக்குதுன்னு சொன்னால் சந்தோஷப்படுறோம், பிடித்தம் இல்லாத நிகழ்ச்சி நடந்தால் வருத்தப்படுறோம். அப்போ பிடித்தம் இல்லாத நிகழ்ச்சியை மாற்றி அமைச்சோன்னு சொல்லி சொன்னால் நமக்கு துக்கம் எல்லாம் போயிடும். இது சர்வசாதாரணமாக எல்லாருக்கும் உள்ளது. அப்போ இந்த நிகழ்ச்சியை மாற்றி அமைச்சா தான் இந்த பிரச்சனையிலேருந்து சால்வ் ஆகணும்னு சொல்லி சொன்னால், வாழ்க்கையில் நம்ம அப்படி நிகழ்ச்சியை மாற்றி அமைக்கிறதுங்கிறது எல்லா நேரத்துலையும் சாத்தியமே கிடையாது. அப்போ நிகழ்ச்சிகளை மாற்றி அமைக்காத நிலையில் சால்வேஷன் ஆகிறதுக்கு வழி இருக்கா? புற நிகழ்ச்சிகள், புற அம்சங்கள், புற நிகழ்வுகள் இதிலெல்லாம் மாற்றி அமைச்சா தான் நான் சந்தோஷமாக இருப்பேன்னு சொல்லி சொன்னால் வாழ்க்கையில் யாரும் சந்தோஷமாக இருக்கவே முடியாது. அப்போ புற நிகழ்ச்சிகளை மாற்றி அமைக்காத நிலையில் தீர்வு பண்ணுறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்குதா? ஒரு உதாரணமாக ஒரு கதையை சொல்கிறது உண்டு. ஒரு ரயிலில் வந்து ஒரு பிரயாணி பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அவரு கூட அவருடைய இரண்டு குழந்தைகள் போயிட்டுருக்குறாங்க. அந்த ரெண்டு குழந்தைகளும் கொஞ்சம் விவரம் அறியாத வயசு, ரொம்ப சின்ன வயசு, ஆனால் ஓடி பிடிச்சி விளையாடக்கூடிய வயசு, ரொம்ப விவரம் தெரியும்னு சொல்ல முடியாது. அப்போ அந்த குழந்தைகள் வந்து கொஞ்சம் அந்த கம்பார்ட்மெண்ட்டில் ரொம்ப தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கு. தகப்பனாருடைய உடைமைகளை கொஞ்சம் இழுத்து வெளியே போடுது. சரி, அதை போட்டாலும் பரவாயில்ல, பக்கத்து பயணிகளுடைய உடைமைகளையும் அப்படி இழுத்து இழுத்து போட்டு ஏதோ ஒரு தொந்தரவு பண்ணி ரொம்ப சேட்டை பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்போ தகப்பனாரும் தான், தகப்பனார் மட்டும்தான் கூட வர்றாரு, தாய் யாரும் தாய் கூட வரல, தகப்பனார் மட்டும்தான் இருக்கார், ரெண்டு குழந்தைகளோட இருக்கிறார். அப்போ இவர் என்ன பண்ணுறாரு, அந்த தகப்பனார் அந்த குழந்தைகளை லைட்டாக சொல்லி பார்க்குறாரு, இருந்தாலும் ரொம்ப கண்டிக்கல அவர். அப்போ அந்த சக பயணிகளுக்கு கொஞ்சம் இந்த தகப்பனார் மேலே கோபம் இருக்கு. இவர் கொஞ்சம் ஒழுங்காக கண்டிச்சிருந்தானே, அந்த பிள்ளைகள் கொஞ்சம் சேட்டை பண்ணாமல் இருக்கும், இவர் சரியான முறையில் கண்டிக்கல, நல்லா கண்டிச்சிருந்தான்னு சொன்னால் அந்த பிள்ளைகள் கேட்டுக்கிடும், இவர் கொஞ்சம் அதிகமாக கண்டிக்காமல் இருக்கிறாருன்னு சொல்லி கொஞ்சம் கோப உணர்வோடு இருக்கிறார். ஒரு கட்டத்தில் என்ன பண்ணுறாங்க, அவரையே குற்றம் சாட்டுறாங்க, நீங்கள் என்ன இந்த பிள்ளைகளை இந்த மாதிரி பண்ணி விடுறீங்க, எங்களுக்கு எவ்வளோ தொந்தரவாக இருக்குது தெரியுமா, இந்த கம்பார்ட்மெண்ட்டை நாங்கள் இருக்க வேண்டாமா, நாங்கள் பிரயாணம் பண்ண வேண்டாமா சொல்லி அவருடைய தகப்பனார்ட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. அப்போ அந்த தகப்பனார் வந்து தன்னுடைய நிலையை எடுத்து சொல்கிறார். அதாவது அவர் எங்கே போகிறோங்கிறதே, நாங்கள் எங்கே பிரயாணம் பண்ணி போகிறோங்கிறதே இந்த குழந்தைகளுக்கு தெரியாது. வீட்டில் இந்த குழந்தைகளை விட்டுட்டு வர முடியாத சூழ்நிலையினால் இந்த குழந்தைகளை நான் கையில் கூட்டிகிட்டு போகிறேன். உண்மையில் என்ன நிகழ்ந்ததுன்னு சொல்லி சொன்னால், இந்த குழந்தையினுடைய தாயார் வந்து வட மாநிலத்துக்கு வந்து ஒரு டூர் வந்து அவங்க கூட நண்பர்களோட போன இடத்துல அப்படி அங்கே இடத்துல இறந்து போச்சுது. அந்த தாயாருடைய உடலை வந்து மருத்துவமனையில் வச்சுருக்குறாங்க, அந்த பாடியை வாங்குறதுக்கு தானே போயிட்டுருக்குறோம். ஆனால் அந்த குழந்தைய வீட்டில் விட்டுட்டு போகிற முடியலைங்கிறனால கூட கூட்டிகிட்டு போகிறோம். இப்போ இது வந்து நம்ம என்னை வந்து அந்த குழந்தைகளை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாதபடி இருக்கிறது உண்மை தான், பட் இருந்தாலும் இதை இதுக்கு மேலே கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு எனக்கு தோணலைன்னு சொல்லி அவர் சொல்கிறார். சொல்லும்பொழுது என்னன்னு சொல்லி சொன்னால், அவங்க அந்த கம்பார்ட்மெண்ட்டில் உள்ளவங்க எல்லாருக்குமே அந்த அணுகுமுறையே மாறி போயிடும். இப்போ அது வரைக்கும் என்னன்னு சொல்லி சொன்னால், அந்த குழந்தைகளை வந்து எப்படியோ எடுத்துக்கிடுறாங்க, தாங்க விரும்பாதபடி செயல்படுறதாக எடுத்துக்கிடுறாங்க. இப்போ இவர் எக்ஸ்பிளைன் பண்ணின பிறகு என்ன ஆயிருந்துன்னு சொல்லி சொன்னால், அந்த குழந்தைகள் அதுக்கப்புறம் சேட்டை பண்ணிட்டு தான் இருக்கும்.
ஆனால் இவங்க எடுத்துக்கிட்டது என்னன்னு சொன்னால் வேற ஒரு கண்ணோட்டத்துக்கு வந்துடுறாங்க. இப்போ அந்த குழந்தைகள் பண்ணுறது சேட்டையாகவே தெரியலை, இன்னும் கொஞ்சம் சேட்டை பண்ணால் கூட பரவாயில்லன்னு நினைக்கிற அளவுக்கு வந்துடுறாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னு சொல்லி சொன்னால் சூழ்நிலையில் மாற்றமே ஏற்படலை, சூழ்நிலை அப்படியே தான் கண்ணி ஆகுது. இவங்களுடைய மனநிலை மாறி போயிடும். இவங்க அதை எப்படி எடுத்துக்கிடுறாங்களோ, இப்படி எப்படி இவங்களுடைய மனநிலையை வச்சுக்கிடுறாங்களோ, அந்த மனநிலையை வச்சுக்கிடுறதுக்கு தகுந்த மாதிரி தான் இவங்களுடைய மன அனுபவம் ஏற்படும். அப்போ இந்த மாதிரி வந்து நம்முடைய சூழ்நிலைகள் என்ன நிகழ்ந்தாலும் நம்ம இந்த மாதிரி நம்முடைய மனநிலைகளை மாற்றி அமைச்சு தான் அந்த பிரச்சனையை நம்ம சால்வ் பண்ணணுமா? ஏன்னா இப்படி ஒரு மனநிலையை மாற்றி அமைச்சாலும் பிரச்சனை சால்வ் ஆகுது. ஒரு துக்கமான பிரச்சனை, ஒரு நமக்கு பிரச்சனையான ஒரு டென்ஷனை ஏற்படுத்தக்கூடிய நிகழ்ச்சி வந்து டென்ஷன் இல்லாமல் போயிட்டுது. இப்படி நம்ம ஏதோ ஒரு வகையில் நமக்கு நாமளே ஏதோ ஒரு இதை சொல்லி எல்லாமே இறைவனுடைய பிரசாதமாக ஏற்றுக்கிடணும். நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகள்லாம் இறைவன் கொடுத்ததாக ஏற்றுக்கிடணும். அவனுடைய விதிப்படி அவன் செயல்படுறான், என்னுடைய விதிப்படி நான் செயல்படுறேன், இதை ஈஸியாக எடுத்துக்கிடணும்னு சொல்லி இந்த மனசை நம்ம கொஞ்சம் ஈஸி பண்ணிக்கிட்டோன்னு சொல்லி சொன்னால் இந்த பிரச்சனையை சால்வ் ஆயிருமா? நம்ம மனம் வந்து நிம்மதியாக இருக்கணும், மனசு வந்து மகிழ்ச்சியாக இருக்கணும், மனசு வந்து துக்கமாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லி மன உணர்வை தான் நம்ம விரும்புகிறோம். நம்ம உண்மையில் வந்து பங்களாவே காரே விரும்பலை. நமக்கு தோணுது அப்படி, நம்ம பங்களாவில் விரும்புகிறோம், காரை விரும்புகிறோம், அது நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும்னு நம்ம நினச்சிக்கிடுறோம். உண்மையில் நம்ம விரும்புகிறது காரையோ பங்களாவையோ நம்ம விரும்பலை. நம்ம டிமாண்ட் பண்ணுறது நம்ம மன உணர்வை தான் டிமாண்ட் பண்ணுறோம். மன உணர்வு இப்படி இருக்கணும், மன உணர்வு இப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி மனசு உணர்வை தான் நம்ம விரும்பிகிட்ருக்கோம். நம்ம நினச்சிக்கிறோம் புறப்பொருளில் நம்ம விரும்புகிறோம், நம்ம ஆசைப்படுறது விருப்பப்படுறதெல்லாம் புறப்பொருளில் விரும்புகிறதாக நினச்சிட்டு இருக்கிறோம். இப்போ புறப்பொருளை நிர்வாகம் பண்ணணும், அதனால தான் இந்த துறவரங்கள்னு சொல்கிறது கூட உலகத்தை திறந்து சன்னியாசமாக போகணும், உலகத்தில் வாழ்க்கையில் எல்லா பிரச்சனைகளும் இருக்குது, உலகத்தை திறந்தான்னு சொன்னால் நிம்மதியாக இருக்கலாம், எந்த பிரச்சனையும் இருக்காது, இந்த பொருள்கள்லையும் உலகத்தில் தான் பிரச்சனையும் இருக்குதுன்னு சொல்லி நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் உண்மையில் நம்ம எதில் அட்டாச்மெண்ட் வச்சுருக்கணும்னு சொல்லி சொன்னால் மன உணர்வில் தான் அட்டாச்மெண்ட் வச்சுருக்கோம். நம்ம விரும்புகிறது வந்து மன உணர்வை தான் விரும்புகிறோம், மன மகிழ்ச்சியை தான் விரும்புகிறோம், துக்கத்தை தான் வெறுக்கிறோம். புறப்பொருள் மேலே நம்ம ஆசைப்படலை, நம்ம மன உணர்வு மேலே தான் ஆசைப்படுறோம். இப்போ நம்ம வெளிப்படையாக தெரிகிறது வந்து புற உணர்வு புற நிகழ்ச்சிகள் தான் நமக்கு விருப்பம் இருக்கிற மாதிரி தெரியுது. ஆனால் உண்மையில் அடிப்படையில் நாம் ஆசைப்படுறது வந்து நம் மன உணர்வுகள் மேலே தான் ஆசைப்படுறோம். நம்முடைய பிரச்சனைக்கு காரணமே வந்து நம்முடைய மன உணர்வுகள் தானே ஒழிய புறப்பொருள் கிடையவே கிடையாது. நமக்கு வந்து அப்படி தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம், நம்ம என்ன பண்ணிடுறோம், இதையும் அதையும் இணைச்சி வச்சுக்கிட்டோம். இது கிடைச்சா மகிழ்ச்சி, இது கிடைச்சா துக்கம்னு சொல்லி நாம் வந்து மன உணர்வையும் புறப்பொருளையும் இணைச்சி வச்சுக்கிட்டோம். ஆனால் என்னென்னு சொல்லி சொன்னால் நம்ம அடிப்படையில் உண்மையிலே நமக்கு பிரச்சனை கொடுக்கக்கூடியது வந்து மனோரீதியான பிரச்சனை தான். புறப்பொருளில் எந்த பிரச்சனையுமே கிடையாது. நீங்கள் கோடி கோடியாக சேர்த்து வைக்கலாம், எத்தனையோ தொழில்கள் பண்ணலாம், அதனால் எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஆனால் மனசளவில் நீங்கள் எப்படி இருக்கீங்கிறது தான் உண்மையான பிரச்சனை. இந்த மனசை சரி பண்ணியாச்சுன்னா எல்லாமே சரியாயிரும். இந்த மனசை டீல் பண்ணுறதுக்கு எப்படி தெரிஞ்சு மனசை எப்படி டீல் பண்ணுறதுங்கிறது தெரிஞ்சிட்டுன்னு சொன்னால் புறத்தை டீல் பண்ணுறது எளிதாக போயிடும். இப்போ நான் வந்து எனக்கு இதெல்லாம் வந்து என்னன்னு சொன்னால் பொருளாதாரம் உலகியல் முன்னேற்றம்ங்கிறது சம்மந்தமாக எனக்கு வந்து பெரும்பாலும் எனக்கு அக்கறை அதிகமாக கிடையாது. ஆன்மீகம்ங்கிறதுலே வந்து தான் என்னுடைய வாழ்க்கையில் பெரும்பாலும் வந்து ஆன்மீகத்துக்காக செலவிட்டது தான் அதிகம். பொருளாதாரத்துக்காக எடுத்த முயற்சியை விட ஆன்மீகத்துக்காக எடுத்த முயற்சி தான் அதிகம். அதனால் நான் என்ன பண்ணுறேன்னு சொல்லி சொன்னால் ஆன்மீகத்தில் ஒரு தெளிவு நிலை கிடைச்சதுக்கப்புறம் ஆன்மீகமான கருத்துக்களை சொல்லி ஆன்மீகத்தில் தடுமாறுறவங்களை வந்து சரி பண்ணணுங்கிற நோக்கத்தில் தான் வந்து நான் வந்து ஆன்மீக கருத்துக்களை சொல்ல ஆரம்பித்தேன். எல்லோரும் பொருளாதாரத்தில் நல்லா இருக்கணும், உலகம் எல்லாம் சிறப்பாக இருக்கணும், எல்லோரும் அவங்கவுங்க தொழிலில் சிறப்பாக இருக்கணும்னு சொல்லிலாம் யாருக்கும் எந்த முயற்சினா எந்த அட்வைஸுமோ எதுவுமே பண்ணதில்லை.